விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் நீ எதனா உருட்டு ஆனா சில புலனாய்வு புலிகள் மாதிரி உருட்டாத உருட்டதான் வச்சு உருத்திருக்காங்களே என்ன பண்றது ரொம்ப இப்படியான கேள்வி கேட்பாங்க வருவோம் அதாவது ஏற்கனவே வந்து மாண்புமிகு மருமகனுடைய கோவில் திருச்செந்தூர் கோயில் விசிட்டு அவருடைய அந்த எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய அந்த யாகம்லாம் நடத்தி பயங்கரமா வந்து பயங்கரமா போட்டாரா அவரு போட்டதாங்களோ அவரை வச்சு நிறைய பேர் போட்டாங்க அவங்களுக்கான அடுத்த கட்டமா இப்ப என்ன மூவாயிரு தம்பி நம்ம சேலத்துக்காரு கிளம்பி பழனியில மிக முக்கியமான அதிகாலை யாகம்லாம் நடத்தி ஜோசியர்கிட்டலாம் வந்து ஆருடம்லாம் வாங்கி நிறைய பயங்கரமா பண்ணிருக்காரு கடவுள் மறுப்பு கடவுள் நம்பிக்கை இல்லாம இப்படிதானே போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல தான் வந்து பழனியில அதிகாலை நேரத்துல நல்லா வந்து பட்டு அங்கவஸ்தெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த விடுவிடு சூரியன் வரத்துக்கு முன்னாடி பிரகாரத்தை சுத்தி வந்து நல்ல ஒரு முழு தரிசனத்தை பார்த்துட்டு பயங்கரமா பரபரப்பா கும்பிட்டுக்கிட்டு எல்லா விஷயங்கள் நடந்திருக்கு மிக முக்கியமான நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டாங்களாமா ஒரு ஜோசியர்கிட்ட வேற ஒரு ரகசிய விசிட்லாம் நடந்திருக்காமா அவர் வந்து சில பல விஷயங்கள் சொல்ல அதுக்கப்புறம் வந்து அதை நோக்கி வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு வகுக்க அப்படின்னு சொல்லி பழனியே வந்து ஒரு 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 குட்டி ஒரு ஒரு முக்கியமான மைக் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு மெயின் மைக் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு தம்பி பயங்கரம் அது ஏற்கனவே வந்து சேலத்துக்காரர் வந்து எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி கூட அதே மாதிரிதான் ஒரு கோயில்ல செண்டிமெண்டா அவருடைய மாவட்டத்துல ஒரு கோயில்ல வந்து செண்டிமெண்டா வந்து கும்பிட்டுதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சாரு சரி அது ஒரு பக்கம் அது போட்டோம் இப்ப இன்னொரு ஒரு வெடி கிளம்பிருப்பே தம்பி சமீபத்தில் நடந்தது ஐடி ரைடு எல்லாம் கவனிச்சியா ஐடி ரைடு சும்மா அந்த சினிமாவில் அதாவது வந்து தனமான ஒரு ப்ரொடியூசரு அப்புறம் புலியான ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடியூசரையும் விடலை எல்லா ப்ரொடியூசருக்கும் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குற அன்பான ஒரு வீட்டில் வேற வந்து ரைடு பின்னாடி பார்த்தோம் ஏற்கனவே இந்த விக்ரம் படம் சம்பந்தமா தான் விக்ரம் படத்தோடையும் வந்து நம்ம உலக நாயகன் தானே வந்து ப்ரொடியூசர் எல்லாம் போட்டாங்க அவரே வந்து யாரு அன்பானவர்கிட்டா வந்து பணம் சோர்ஸான் தம்பி அவர் வந்து கடனுக்கு எல்லாம் வாங்குறது தானே அதாவது அவரு மிஸ்டர் கிளீனுங்கிறத தாண்டி வந்து ஒரு பணம் கொழிக்கும் இண்டஸ்ட்ரிங்கிறதால பணத்தை போடணுமா இல்லையா ஸோ அந்த ஒரு கணக்கில் வந்து இவர் வந்து பணம் வந்து வாங்கி அதுக்கப்புறம் போட்டிருக்காருங்கிறத தாண்டி இது எல்லா ரைடுமே வந்து
சிவப்பு பூதத்தை மையப்படுத்தியதா அப்படின்னு ஒரு டாக் கிளம்பி இருக்கு தம்பி. சிவப்பு பூதத்தை நம்ம சேப்பாக்கம் சே அவரை மையப்படுத்தியதா? அவரை மையப்படுத்தியது தம்பி, அவரோட நிறுவனத்தை மையப்படுத்தி. கடந்த ஒரு ஆண்டுக்கு மேல அடுத்த ரைடுக்கு தேவையான எல்லா டிப்பும் கிடைச்சிடுச்சா அப்படின்னு ஒரு இது தம்பி. அப்போ இன்னைக்கு போட்டது விதை. ஆமா, ஓ மணிக்கு ஒரு வாட்டி மலையாளம் தம்பிங்கிற நிரூபிக்கிற மலையான ஒரு ஹோப் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போது அதுவே மலையான ஒரு ஹோப்னு ஒரு சேனல் இருக்குல்ல? ஆமாமா, எல்லாம் இருக்கு. ஸோ வந்து எல்லாமே வந்து கரூர்லயே நிக்கிறீங்களே தம்பி. கரூர்ல நிக்கிறீங்க இல்ல கோபாலபுரத்துல நிக்கிறீங்க? கோயம்புத்தூர் நிக்கிறியா? நடுவுல நிக்கிறேன் பாத்து தம்பி. ஸோ இப்படிதான் வந்து ஓடிட்டு இருக்குங்கிறத தாண்டி திருச்சிஸ் பிகஸ்ட் ப்ராபர்ட்டி எக்ஸ்போ கிரடாய் திருச்சிராப்பள்ளி ஃபேர் ப்ரோ 2022 ஆகஸ்ட் 13 14 15 அட் கலைஞர் அறிவாலயம். வீடு வாங்க, ஃபேர் ப்ரோவுக்கு வாங்க. இப்ப வேற ஒரு பெரிய தலைவர் வந்து போட்ட ட்வீட் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி பயங்கரமா ஓடிட்டு இருக்குல்ல. அதுவும் மதசார்பற்ற விஷயங்களை வந்து பயங்கரமா போதிக்கிற தலைவர் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல மதசார்பற்ற ஊர்ல எல்லாரும் பேசப்படுவாங்க, மதசார்பற்ற சனாதன சக்திகளுக்கு ஆதிக்க சக்திகளுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான அமெரிக்க ஏகாதிபத்தியம் எல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி. இப்போ அதிபர் எல்லாம் பேசுறாங்க. நாங்கள் வந்து கொள்கையால ஏற்கப்பட்ட கூட்டணி, நாங்கள் வந்து தேர்தலுக்கான கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்கா இல்லையா? அதுல வந்து அந்த முக்கியமான மாஜி இருக்கார் இல்லையா, முன்னாள் நிதி தம்பி, முன்னாள் நிதி பிசி. அவரு போட்ட ஒரு ட்வீட் பாரு தம்பி. காமன்வெல்த்ல நம்ம நாட்டை முன்னிறுத்தி நம்ம நாட்டு சார்பா வந்து ஜெயிச்சிருக்காங்க. 60 மெடலுக்கு மேல தாண்டி வீசி என்ன அது திருப்பி சொல்லு நீ சொன்னது. 60 மெடலுக்கு மேல தாண்டி 20 கோல்டுக்கு மேல தாண்டி பின்னோ பின்னே ஒரு வார்த்தையை ஒட்டிட்ட தம்பி. என்ன பட்டைய கிளப்புறாங்கல்ல, இவரு போட்ட எல்லாருமே பட்டை போடாதவங்க. அதை முன்னிறுத்தி அதை ரவுண்ட் பண்ணி வைஷ்ணவர்கள் இருப்பாங்களோ தம்பி, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருப்பாங்களோ, கல்லை மட்டும் கண்டால் எப்படி தசாவதாரங்களை கொண்டு வந்து கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. அதாவது தம்பி பட்டை போடாதோன்னா அதாவது நான் ஹிந்து யாயா இருக்காங்களோ மிக முக்கியமான. நீ அப்படி வரியா? ஓ நீ அப்படி வரியா? நான் சப்செக்ஷன்க்குள்ள போயிட்டேன். சோ வந்து நான் ஹிந்துஸ் இருக்காங்களே அவங்களுடைய பேரை போட்டு ட்ரூ இந்தியன்ஸ் போட்டு பேசிட்டு நீங்க பாக்குறது பூராவே இப்படிதான் இருக்கா?
பாக்குறது ஃபுல்லா மதமாதா இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு எலும்புதா இல்லையா கிளம்பி ஓடிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ என்ன பண்ணுற தம்பி, ஒரு மெடல் ஜெயிச்சாங்கன்னா அவங்க யாரு எதுல பாக்கூடாது, இந்தியர்கள் பாக்கணும். அது என்ன இப்படி பார்த்து அவங்கள பாத்தீங்களா? அவரும் அதேதான் சொல்ற தம்பி, நிஜமான இந்தியர்கள். அப்ப மித்தவங்கலாம் தெரியல, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது இருக்கு. தம்பி இதை தாண்டி வந்து சூப்பர் ஸ்டார் ஆளுநருடைய சந்திப்பு நடந்திருக்கு, டெல்லிக்கு போயிட்டு நடந்திருக்காரு. என்ன என்ன அரசியல் பேசுறது அவரே சொல்லிட்டாரு. சிஸ்டம் மாத்துறது அவங்க வீட்டுல, வீட்டுல ஏதாவது சிஸ்டம் மாத்துறது தவிர அவருக்கு இந்த சிஸ்டம் மாத்துறதுலாம் ஐடியா இல்ல தம்பி. அவரா சொல்லிட்டாரு அரசியலுக்கு வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. பாபாஜி மேல இருந்து கட்டளை இட்டா இறங்கி தான் தீர்வாரு. இதுதான் வந்து அவர் சொன்னார். யாரு ஒரு பேச்சாளர், பேச்சாளர் இருக்கார் இல்லையா நாசா, உங்கள் பாபாவிடம் போய் கேளுங்கள், பாபாவே நீங்கள் அரசியலுக்கு போக வேண்டாம் என்றுதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான டைலாக்லாம் இருக்கு. சரி ஆக மொத்தம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. தலைவர் வருவாரா மாட்டாரா? அவர் வர மாட்டார் தம்பி, வரலன்னா சொல்லிட்டே தெளிவா. நீ எதுக்கு திருப்பி திருப்பி அங்கேயே சுத்தி 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 தலைவர் ரசிகர்களை ஏங்கி ஏங்கி இப்படிதான் போகுது. ஸோ வந்து அவர் அவர் என்ன பேசினாரு, அவர் பேசுற விஷயங்கள் என்ன, அவர் நேரடி அரசியல் வரலனாலும் மறைமுக அரசியல் வாய்ஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி விஷயங்களுக்கு எதுவும் வாய்ஸ் எதிர்பார்த்தோம், எதுக்கேனும் வந்து இது இருக்கா அப்படிங்கிறதையும் தான் இந்த பேச்சு ஒட்டி ஓடி இருக்கு. பார்ப்போம் நம்ம ராஜ்பவன் வட்டார சோர்சஸ் என்ன சொல்றாங்க, ஏஜென்சி என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஐந்து சேலைகள் வாங்கும் போது அதே விலையுள்ள ஆறாவது சேலை ரூபாய் 100 மட்டுமே. காஞ்சிபுரம் எஸ்எம் செல்ஸ்.